Hello friends, welcome back to my channel Pooja's Kitchen. Na iniki urulakalangu mutta stuff panni eppadi somas pandradhenu kaatta poren. Idhukku theviyana ingredients 1 cup maida eduthu vechiruken. Or periya vengayam eduthu chinna chinna da cut panni vechiruken. Konjama kothamalli thala, konja karivepilla, oru pachai milaga, manjal podi 1/2 teaspoon, milaga podi 1/2 teaspoon, konja milagu seeragam nunikki vechiruken, rendu urulakalangu vega vechi eduthu vechiruken. ரெண்டு முட்டை எடுத்து வேக வச்சு பாதி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவு பிசைஞ்சிடுறேன். ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது பூரி மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இதோட கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுக்கிறேன். மாவு அப்படியே 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். மாவு 15 மினிட்ஸ் ஊறட்டும். நான் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் நான் ரெடி பண்ணிடுறேன். ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அது நல்லா மசிச்சுக்கிறேன். இப்படி ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு சீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இதை எடுத்து தேய்ச்சிடுறேன். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இப்போ நான் தேய்ச்சிடுறேன். நான் இப்போ நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். நல்லா ஷேப்பாக, ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன மூடி வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபில்லிங் வச்சிட்றேன். இது மேலே ஒரு முட்டை வச்சிட்றேன். ஃபில் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோக்கால் இப்படி அழுத்தி விட்டுறணும். பாருங்கள், மாவு தேய்ச்சி உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ பொறிச்சிட்றேன். ஒன்றுன்னா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு முட்டை ஸ்டஃப் பண்ண சோமாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதோட தொட்டு சாப்பிட கெச்சப் வச்சுருக்கேன். இது கெச்சப் இல்லாமல் வெறுமனை கூட சாப்பிடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.